வணக்கம், நான் உங்க செஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா, கல்யாண மண்டபங்கள்லயும் சரி, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லயும் சரி, ஒரு வெல்கம் ஜூஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொடுப்பாங்க. ஸோ இந்த வெல்கம் ஜூஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் வெல்கம் ஜூஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து நமக்கு நல்லா தெரியும், ஒரு சப்போட்டாவிலையோ, ஒரு ஸ்ட்ராபெரிலையோ, அல்லது கிரேப்ஸ்லயோ, அல்லது ஆப்பிள்லயோ, இப்படி விதவிதமா கொடுப்பாங்க. பட் நாம இன்னைக்கு செய்ய போறது என்ன அப்படின்னா, ஃப்ரூட் பன். இந்த ஃப்ரூட் பன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஃப்ரூட் பஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரூட் பஞ்சில் வந்து நிறைய வந்து பொருட்கள் சேர்க்கணும். இது மிக்ஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து இதில் போடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சோடா சேர்த்துருக்கேன், அடுத்தது வந்து ஃபேண்டா சேர்த்துருக்கேன், அடுத்தது வந்து மாம்பழத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாசா சேர்த்துருக்கேன், அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து பைனாப்பிள், ஆப்பிள், பப்பையா இது மூணும் சேர்த்துருக்கேன். இதை தவிர அதாவது வந்து நமக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கணும், அப்புறம் வந்து பியர் அப்படின்னு ஜிஞ்சர் பியர் அப்படின்னு இருக்கு. ஸோ ஜிஞ்சர் பியர் அப்படின்னா வந்து நாம வந்து குடிக்கக்கூடிய பியர், ஆல்கஹால் கிடையாது, இது வந்து நான் ஆல்கஹால் ஜிஞ்சர் பியர் அப்படின்னா பேரு. அது வந்து டின்ல கிடைக்குது, பட் எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு அது கிடைக்கல, அந்த பியர் அந்த இது டின் பியர் அது கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஞ்சியை வந்து நான் வந்து நம்ம வந்து நல்லா வந்து நசுக்கிட்டு நல்லா வந்து புழிஞ்சி அந்த ஜிஞ்சர் வாட்டர் அப்படிங்கறது தான் நாம ஆட் பண்ண போறோம். சோ வந்து செஃப் சொல்றாரு பியர் பண்ண சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பியர் வந்து நான் ஆல்கஹால் பியர், ஜிஞ்சர் பியர் அப்படிங்கிறது. சோ அது கிடைச்சது அப்படின்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நாம வந்து மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு அப்படின்னு பண்ணும்போது இது தேவையில்லை. நாங்க மண்டபத்துல பண்ணும்போது கம்பல்சரி அந்த ஜிஞ்சர் பியர் அப்படிங்கிறத வாங்கி ஆட் பண்ணி தான் கொடுப்போம். அதை தவிர பர்டிகுலரா நாம வந்து இதுல மேல வந்து ஐஸ்கிரீம் அப்படிங்கறது சேர்க்கணும். என்னடா இது வந்து ஜூஸஸ் இருக்காரு, ஃப்ரூட் பஞ்சு அப்படின்னு சொல்றாரு, ஐஸ்கிரீம் இதில் ஆட் பண்றாரு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஃப்ரூட் பஞ்சை வந்து நம்ம சாப்பிடும்போது அதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கடிக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து ஐஸ்கிரீம் வந்து சில்னஸ் ப்ளஸ் வந்து ஒரு குழகுழப்பு, அதாவது வந்து வாயில சாப்பிடும்போதே ஒரு நமக்கு நம்ம டேஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து இதெல்லாம் ஆட் பண்றது. ஸோ இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருவோமா. இந்த ஃப்ரூட் பஞ்சில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுகர் வந்து ஆட் பண்ணாம தான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து மூணுமே நாம் வந்து கேஸ் உள்ள ஜூஸை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து சுகர் அப்படிங்கிறது வந்து மைல்டாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் மண்டபத்தில் பண்ணுறோம் அல்லது ஹோட்டலில் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி சுகர் ஆட் பண்ணுவோம். காரணம் என்ன, அந்த கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் சுகர் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா. ஸோ இதில் வந்து நான் வித்தவுட் சுகரில் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிக்கும், இந்த ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பப்பாளி பழம் வந்து ஒரு கால் வாசி பப்பாளி பழம், ஆப்பிள் வந்து நான் எப்படி ஃபைனாக சாப் பண்ணி இதில் வந்து சுகர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஸோ இந்த பைனாப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன பைனாப்பிளில் அரைவாசி பைனாப்பிளில் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் வாட்டர், ஜிஞ்சர் வாட்டர் வந்து இதுக்கு தான் நான் சொன்னது ஜிஞ்சர் பியர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆல்கஹாலில் பண்ணக்கூடியது. இது வந்து நான் ஜிஞ்சரை வந்து போட்டு புழிஞ்சி வெறும் ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது அதில் நம்ம வரக்கூடிய வந்து அந்த சக்கை மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த சக்கையையும் நான் வந்து எடுத்து மேலாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், அது சாப்பிடும்போது கிரன்ச்னஸ் இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். மின்ட் லீஃப், அதாவது வந்து மின்ட் லீஃப் புதினா இலை இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கடுத்தது லெமன் ஜூஸ், ஒரு பழத்தினுடைய லெமன் ஜூஸை வந்து நான் புழிஞ்சி வச்சிருக்கேன். அப்புறம் மாசா, ஸோ இந்த மாசா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேண்டாவும் நான் பாதி தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது ஸ்ப்ரைட் வாங்கியிருக்கேன், ஸ்ப்ரைட் வந்து நிறையா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃப்ரூட் பஞ்ச் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீமு நான் ரெடி பண்ண ஐஸ்கிரீமை தான் ரெண்டு ஃப்ளேவரையும் நான் ஆட் பண்ண போகிறேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரைட் வந்து ஒரு ஆஃப் இது அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ப்ரைட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஃப்ரூட் பஞ்ச் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது நாம் வந்து மாம்பழத்தில் பண்ணக்கூடிய அந்த மாசா இருக்கு இல்லையா, இந்த மாசாவையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாசாவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாகவுமே மாசாவை நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபேண்டா,
இந்த ஃபேண்டால வந்து நம்ம வந்து பாதி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் கேஸ் இருக்கிறதுனால நாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஃபேண்டாலாம் வந்து பாதிக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆப்பிள், ஸோ இந்த ஆப்பிளை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, போடும்போதே நீங்கள் என்ன பண்ணும், நல்லா வந்து கையில் வந்து இந்த தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம சக்கரை வாட்டரில் தான் நம்ம போட்டிருக்கோம், இதை நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது இப்போ இதை நல்லா அந்த தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது நாம் வந்து இந்த ஜிஞ்சர் வாட்டர், ஸோ இந்த ஜிஞ்சர் வாட்டர் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது லெமன் ஜூஸ், இந்த லெமன் ஜூஸ் அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபைனாக, அதாவது வந்து இஞ்சியை நம்ம வந்து சக்கை மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சியையும் நாம் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பப்பையா, ஸோ இந்த பப்பையாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பைனாப்பிள், இந்த பைனாப்பிள் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னு. இப்போது இதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து ஐஸ்கிரீமை ஆட் பண்ணணும். ஐஸ்கிரீமை ஆட் பண்ணிட்ட பிறகு தான் நாம் சர்வ் பண்ண போகிறோம். அதையும் காட்டுறேன். இப்போது இதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் ரெடி பண்ணி வச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் இதில் ஆட் பண்ணி வச்சேன். அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், இதையும் இது வந்து எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்கூப் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து ஜூஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 200 கிராம், அதாவது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதன் பிறகு இதில் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்ச மின்ட் லீவ்ஸ் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போது இந்த ஃப்ரூட் பஞ்ச் அப்படிங்கிறது ரெடி. இப்போது இந்த கிளாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோட்டல்ஸ்லேயும் சரி வந்து நம்ம இப்போது பார்த்தீங்களா, நாம் வந்து இதில் வந்து அழகாக வந்து நம்ம 3 கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் ஹோட்டல்ஸ்லேயாக இருந்தாலும் சரி, வந்து ஒரு மண்டபத்துலேயா இருந்தாலும் சரி, நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸோ அல்லது வந்து இந்த மாதிரி கிளாஸில் தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் பார்ட்டி அப்படின்னா நாங்கள் கிளாஸில் கொடுப்போம். ஸோ இது வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரூட் பஞ்சை வந்து கிளாஸில் அழகாக வந்து மாற்றணும். ஸோ மாற்றுறது வந்து நம்ம எப்படி வேணாலும், கரண்டியில் வேணாலும் மாற்றலாம், இல்லை நம்ம வந்து பெரிய பெரிய கப்பில் இருந்து அதை எடுத்து கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். பட் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம் வந்து கரைகிற ஸ்டேஜில் ஆரம்பிச்சிங்க, கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஐஸ்கிரீம் கரைஞ்சது அப்படின்னா தான் ஐஸ்கிரீமினுடைய டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரூட்டில் உள்ள டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த சோடா ப்ளஸ் வந்து ஃப்ரூட்டி மாசா இதிலெல்லாம் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு இதோட மிங்கிள் ஆகும். ஸோ இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்காது. ஃப்ரூட் பஞ்ச் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. டிஸ்பிளே காட்டுற பாருங்க. இப்போ இது மூணுத்துலேயும் நாம் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சும்மா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஐஸ்கிரீமினுடைய இந்த நோரா மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா, அது மேலே பார்க்கவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு கலர்ஃபுல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து நாம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் போட்டிருக்கோம், மேங்கோ ஐஸ்கிரீமும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரெண்டு கலர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது அதோடு இல்லாமல் கீழேந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் இருக்கும். ஜூஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, மேலே அந்த ஃப்ரூட்ஸ் மிதக்கும், அதன் பிறகு மேலே ஐஸ்கிரீம் இருக்கும். இப்போ இதை மாதிரி போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து ஒரு மின்ட் லீவ்ஸ், ஸோ இந்த மின்ட் லீவ்ஸை அழகாக இப்படி வச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சுவையான ஃப்ரூட் பஞ்ச் அப்படிங்கிறது ரெடி. மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்,